சென்னையில் நேற்று இரவு பல இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஆலந்தூர், கிண்டி, நுங்கம்பாக்கம், பெசநகர், தியாகராய நகர் பகுதிகளில் இரவு இடி மின்னலுடன் மழை கொட்டியது. தமிழ்நாட்டில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களும் நீரில் மூழ்கின. திருவாரூரில் பெய்த கனமழையால் நிம்மேலி கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. திருவாரூரில் 115,000 ஏக்கர் பரப்பளவில் தாளடி நெற்பயிர் சாகுபடியிலும் 250,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர் சாகுபடியிலும் விவசாயிகள் நடவு செய்துள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக திருவாரூரில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வயலில் தேங்கியுள்ள மழைநீரை வடிவமைப்பதற்கான வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கக்கூடிய நிலையில் செலவு செய்த பணத்தை கூட எடுக்க முடியாது என்று அவர்கள் கூறுகின்றனர். இப்ப கிட்டத்தட்ட எங்க ஊர்ல 1000 ஏக்கர் தண்ணி இந்த மாதிரிக்க ஃபுல்லா ஆயிட்டு. இது என்ன காரணம்னா, இந்த வடிவாய்க்கல்லாம் வெட்டதான் காரணமே. இப்ப வடிவாய்க்கா வெட்டி இருந்தாக்க இந்த தண்ணி எல்லாம் சுத்தமா வடிஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மலையில தான் எல்லாம் தெளிச்சு கிழிச்சு எல்லாம் வடிகட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுகி போய் அழிவு போகிற கண்டிஷனில் ஆயிருக்குது. இது வரைக்குமே நாங்கள் 15,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட. இது இதே மழை நீடிச்சதுன்னா எங்களது எல்லாமே அழிஞ்சு போய் சுத்தமாக ஒன்றும் இல்லாத போயிடும். இதேபோல் சீர்காழி தாலுக்காவில் கனமழையால் 30,000 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட சம்பா இளம் பயிர்கள் நீரில் மூழ்கின. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக கொள்ளிடத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் கொள்ளிடம் ஒன்றிய பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகினர். ஏற்கனவே கொள்ளிடம் ஆற்றில் உபரிநீர் திறப்பால் 2 முறை உப்பனாற்றின் கரைகள் உடைந்து இளம் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டன. தற்போது 2வது முறையாக இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், விக்கிரவாண்டி, மயிலம், செஞ்சி, திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை பெய்தது. மரக்காணத்தை ஒட்டிய கடற்கரையோரம் உள்ள பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கைப்பாணி குப்பம், கூனிமேடு குப்பம், அனுமந்தை குப்பம், கோட்டக்குப்பம், சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி உள்ளிட்ட 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2,000-க்கும் மேற்பட்ட மீனர்கள் தங்களுடைய படகுகளை கடற்கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர்.